ஒரு சில கணிப்புலாம் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து மூன்றாம் உலக போர் வந்து ஸ்ரீலங்கால நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மூன்றாம் உலக போர் ஸ்ரீலங்காவில் நடக்குங்கிறதுலாம் இல்லை, தென்னிந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ பாலிட்டிக்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இந்த பகுதி வந்து ஒரு மிக முக்கிய வாய்ந்த பகுதி. ஏன்னா ஜியோ பாலிட்டிக்ஸ்ல முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, கடல்வழி, அதாவது இப்போ ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னா சீனா இப்போ நல்லா வளர்ந்து வர ஒரு நாடு. இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்ககிட்ட எண்ணெய் கிடங்குகள் இல்லை, போதுமான அளவு இல்லை, அவங்ககிட்ட உற்பத்தி கிடையாது எண்ணெய், அந்த பெட்ரோலு இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற கிடங்குகள் இயற்கையாகவே அவங்ககிட்ட இல்லை. ஸோ அவங்க எண்ணெய் வளங்கள்லாம் யார்கிட்ட வந்து வாங்க வேண்டியது இருக்குன்னா அரபு நாடுகள்கிட்ட தான் வாங்க வேண்டியது இருக்குது. அரபு நாடுகளிலிருந்து எண்ணெய் வளங்களை அவன் வாங்கும் பொழுது அவன் எந்த வழியாக கொண்டு வருவான், ஃப்ளைட்டில் கொண்டு வரது இதெல்லாம் கொஞ்சம் தான் கொண்டு வர முடியும். கடல் கப்பல் வழியாக கொண்டு வர எண்ணெய்கள் தான் அவனால் கரெக்டாக கொண்டு வர முடியும். கடல் வழியாக பைப் லைன் போட்டு கொண்டு வரது இல்லை, கப்பல் வழியாக கொண்டு வரது இதுதான் அவனோட ஒரே வே. ஸோ கடல் வழி அவனுக்கு மிக முக்கியமான ஒரு இதாக இருக்குது சீனாவுக்கும் அங்கே இருக்கிற நாடுகளுக்கும் கிழக்காசிய நாடுகளுக்கு தேவைப்படுது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழித்தடத்தை வந்து தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறத சீனாவுக்கு ஒரு இன்றியமையாத வேலையாக இருக்குது. அவன் நாடு நல்லா முன்னேறணும்னா அந்த கடல் வழி பாதையை தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஸோ தன்னுடைய நட்பு நாடுகளையும் தன்னுடைய இராணுவ தளவாடங்களையும் அந்த பகுதியில் பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் அவனால் அவன் கப்பலை வந்து எந்த வித பிரச்சனையும் கொண்டு வர முடியும். ஏன்னா நாளைக்கே ஒரு போர் வருது, அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போர் வருதுன்னு வைங்க, ஓகேவா? ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அமெரிக்கா அந்த பாதையை தடுத்தா போதுமே, சீனாக்கு பெட்ரோல் இல்லாமல் போயிருமே, அவன் தோத்துருவானே, அவனோட ரிசோர்ஸ் போயிருமே. அப்போ அந்த பாதையை வந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு சீனா என்ன பண்ணுது, இராணுவ தளவாடங்களை அமைக்க ஆரம்பிக்குது. அது வந்து இந்திய பெருங்கடலில் ஃபுல்லாக தன்னோட இராணுவ தளவாடங்கள், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், சப்மரைன்ஸ் இது எல்லாத்தையும் அவன் வந்து டிப்ளாய் பண்ணிகிட்டே இருக்கான். அதே போல் சீனா வந்து முழுக்க இங்கே ஆக்குப்பை பண்ணிக்கக்கூடாது, புரியுதா? சீனா முழுக்க ஆக்குப்பை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்காவுடைய வருமானமே அந்த பெட்ரோல் இதை வந்து அவன் டாலரில் விற்கிறதுனால தான். சீனா தான் பெரிய பையராகவும் சீனா தான் பெரிய டீலராகவும் போயிட்டானா அது டாலரில் போகாமல் சைனீஸ் இதுக்கு காசுக்கு போயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது என்ன பண்ணுறான், அமெரிக்கா வந்து அவனோட கட்டுப்பாடு விட்டுறக்கூடாது, அவனும் வந்து இந்த பகுதியில் வந்துட்டு முழுக்க முழுக்க தன்னுடைய இராணுவ தளவாடங்கள் லொட்டு லுசுக்கு எல்லாத்தையும் வைக்கிறான். ஸோ இந்த பகுதியை வந்து யார் கையாளுறாங்களோ, யார் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் சூப்பர் பவருங்கிற லெவலுக்கு இந்த எண்ணெயை பிடிச்சி மட்டுமே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த இதுதான் புவிசார் அரசியல். இந்த புவிசார் அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம உள்ள நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம கிட்ட ஃபுல் பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது, நம்மகிட்ட பெரிய பெரிய ஹார்பர்ஸ் வைக்கலாம், இராணுவ தளவாடங்கள் சீனா அமைக்கிறக்கும் சரி அமெரிக்கா அமைக்கிறக்கும் சரி இது ஒரு தகுந்த இடமா இருக்குது, இலங்கையும் தமிழ்நாடும் இந்த ஈவன் கேரளா. ஸோ வந்துட்டு இந்த பகுதியில் வந்து பாலிடிக்ஸ் வந்து அதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். அந்த அடிப்படையில் தான் சாகர் மாலா இதெல்லாம் கார்பரேட்ஸ் வந்து தங்களோட நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக தங்களோட பொருளாதார இதையும் இது பண்ணிக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அவங்க கையாளுறாங்க. ஸோ இந்த இடத்த கைப்பற்றணுங்கிற ஒரு காரணத்துக்காக போர் வந்ததுன்னு வைங்க, எங்கே வந்து குண்டு போடுவான், ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே தான் வந்து குண்டு போட போகிறான், நம்ம இடத்துல தான் அவன் இராணுவத்தை கொண்டு வந்து இறக்க போகிறான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும்போது நம்ம தேவையில்லாத பலியாடாகும், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நடக்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இலங்கையில் ஈழத்தமிழர்கள் கொண்டது காரணம் இதாக இருக்கும். ஆமாம், ஆக்சுவலாக இந்த ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சீனா என்ன பண்ணுது, விடுதலை புலிகள் ஆளும் வரிசாக இருக்கும் பொழுது, ஆட்சியில் இருக்கும் பொழுது சீனா கேட்குது, இந்த மாதிரி நீ எனக்கு ஹம்பன் தோட்டாவை கொடுத்துரு, ஹம்பன் தோட்டாவை வந்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அங்கே வந்து ஒரு இராணுவ தளவாடமும் ஒரு ஹார்பர் வச்சுக்கிறோம், வச்சுட்டு விடுதலை புலிகளுக்கான நாட்டை ஈழத்தை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வராங்க. ஒரு பிரபாகரன் மறுத்துறாரு, ஏன் அவர் மறுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படி அங்கே ஒரு இராணுவ தளவாடம் அமைக்கப்பட்டுச்சுன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது, சீனாவுக்கு இந்தியாவுக்கு ஆகாதுன்னா சீனா காரங்க போய் இந்தியா மேலே ஏதாவது பிரச்சனை வரும்போது போகிறோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு அதிகார பிரச்சனை ஏதாவது செய்கிறான்னா பாதிப்படைகிறது வந்து தமிழர்கள் தான். ஏன்னா அவன் இந்தியாக்காரன் நினச்சி நம்மளை கொண்டுருவான், நம்ம இந்தியாவிலேயே நம்ம அவனுக்கு தெரியும் இந்தியாக்காரங்க தெரியும், பட் அவனுக்கு தெரியாதுல்ல நம்மளை கொண்டுருவான், கொண்டோம்னா அப்புறம் பிரச்சனை நம்ம மக்கள் தான் சாவாங்கிற ஒரு புரிதல் வந்தோடனே அவர் இல்லை இல்லை ஹம்பன் தோட்டாவுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி சீனாவும் ஆதரிக்கலை, விடுதலை பிள்ளைகள் சீனா ஆதரிக்கலை, ஏன்னா இந்த ஆள் விடமாட்டிக்கிறாரா நம்மளை அப்படின்ட்டு அவன் ஒதுங்கிட்டான். அமெரிக்கா என்ன பண்ணுது, சரி இதை பயன்படுத்தி அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறோம், திருகோணமலையில் வந்து நாங்கள் ஒரு லெபார்ட்டரி செய்ய போகிறோம், ஒரு வாட்ச் லெபார்ட்டரி ஸ்கை இதெல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு லெபார்ட்டரி வைக்க போகிறோம்னு கேட்குறாங்க. அதையும் ஒரு திருகோணமலையும் தர மறுக்கிறாரு, ஏன்னா அங்கே ஒரு அப்சர்வேட்டரியோ இல்லை ஒரு லெபார்ட்டரி ரிசர்ச் ஃபெசிலிட்டியோ வச்சா அவன் யாரை வாட்ச் பண்ணுவான், நம்மளை தான் வாட்ச் பண்ணுவான், இங்கே திருப்பி தமிழ்நாட்டுக்கு தான் ப்ராப்ளம்ங்கிறத தமிழ்நாடு முழுக்க சர்வேலன்ஸ்குள்ளே போகுங்கிறத தெரிஞ்ச உடனே திருகோணமலை அதையும் தர மாட்டேன்னு சொல்லி மறுத்தார். ஸோ இதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தமிழர்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம தமிழ்நாட்டு தமிழர்கள் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஈழக்கனவை தள்ளி போட்டார் தலைவர் பிரபாகரன். ஆனால்
அந்த தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் பிரபாகரனா நிறைய பேர் வந்து தீவிரவாதிகள் பேசிக்கிட்டு இருக்கிறது, புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இந்த புரிதல் வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வரணும். இன்னைக்கு ஒரு பெருவாரியாக கொண்டு வந்து சேர்த்தாச்சு, இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க அவர் தான் நம்மளுடைய உண்மையான தலைவர், நம்ம தமிழ் மக்களுக்காக தான் குடும்பத்தையே காலத்தில் இறக்கி போராடினவருங்கிற அந்த புரிதல் வந்திருக்கு. அந்த புரிதல் இன்னும் பெருவாரியான மக்களுக்கு போய் சேரும். கண்டிநாயகர் அப்படிங்கிறது வந்து நான் எடுத்த ஒரு ஆவணப்படம், இலங்கையோட உண்மையான வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறு. அங்கே உண்மையாகவே இலங்கையை ஆள்றது சிங்களவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டை அடக்கி ஆண்ட தெலுங்கு மன்னர்கள் தான் அங்கே போய் உட்காந்து கண்டிநாயகர்களாக ஆண்டிருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு இலங்கையோட ராஜாக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களா அரசியல்வாதிகளாகவும் இருக்கிறாங்க. எல்லாமே ஜெயவர்தனையிலிருந்து ராஜபக்சேலிருந்து ஸ்ரீசேனாலிருந்து எல்லாருமே வந்து இந்த நாயக்கருடைய மரபை வம்சத்தை சார்ந்தவங்க தான். அவங்க ஒரிஜினலாக சிங்களர்கள் கிடையாது, ஒரிஜினலாக புத்திஸ்டும் கிடையாது. அவர்களெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போய் மதுரை தஞ்சை பகுதியிலிருந்து போன தெலுங்கர்கள் தான். இதுதான் வந்து உண்மையான வரலாறு. அதை தான் நாங்கள் அந்த வரலாற்று ஆதாரங்களோட அந்த ஆவணத்தில் சொன்னோம். இதை நம்ம சொல்லி வெளியில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு, தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகள், அதாவது ப்ரோ தமிழ்னு தங்களை காமிச்சுக்கிட்டு ஆளக்கூடிய தெலுங்கு அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடியாக இருக்குங்கிறதுனால அந்த ஆவணப்படத்தை வெளியிட விடாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணி தடுத்தாங்க. இதான்